தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. திருச்சி அருகே காதலியின் பெற்றோர் மிரட்டியதால் மனம் உடைந்த காதலன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் பேரூராட்சி பகுதியில் உள்ளது அம்பலக்கார தெரு. இந்த தெருவைச் சேர்ந்த ரங்கராஜன், விஜயா தம்பதி இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். ரங்கராஜன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் விஜயாவும் இவரது கடைசி மகன் 21 வயதான தினேஷ் ஆகியோர் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் தினேஷ் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்துவிட்டு அண்மையில் ஆந்திராவில் உள்ள ரயில்வே துறையில் ஒப்பந்ததாரரிடம் வேலை செய்து வருகிறார். ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் சொந்த ஊரான சமயபுரம் வந்துவிட்டார் தினேஷ். இந்நிலையில் கடந்த 3 வருடமாக சமயபுரம் நால்ரோடு பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண்ணை காதலித்து வந்துள்ளார் தினேஷ். இந்த விஷயம் பெண் வீட்டாருக்கு தெரிய வரவும் கடந்த புதன்கிழமை பெண்ணின் தாய், பெரியம்மா, தம்பி உள்ளிட்ட பெண் உறவினர்கள், நண்பர்கள் என 10க்கும் மேற்பட்ட நபர்களோடு முஸ்லிம் பெண்ணையும் தினேஷ் வீட்டிற்கு அழைத்து வந்து மிரட்டி பெண்ணை மறந்து விடுவதாக பத்திரத்தில் எழுதி வாங்கிவிட்டு சென்றதாக தினேஷின் தாய் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் மனம் உடைந்து தினேஷ் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த சமயபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பெண்ணின் தாய், பெரியம்மா, பெண்ணின் வீட்டார் என 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேங்க்கா, அந்த பிள்ளை ஏதாச்சும் பண்ணிக்கும்கான்னு சொன்னான். தம்பி இப்போதைக்கு அனுப்பி விட்றா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடான்னு. அவனும் சரிக்கா அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, அந்த பிள்ளை முன்னாடி நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், அது முதல்ல கையெழுத்து போட்டோம் அப்புறம் நான் போட்டு தரேன்னு சொன்னான். அப்போயே உங்கள் பொண்ணு கூட்டிகிட்டு வாங்கம்மான்னோம். அவ்வளோ சத்தம் போட்டு எப்படி என் பிள்ளை இந்த வாசப்படி ஏறுமா, என் ரேஞ்சு என்ன, தகுதி என்னான்னு பேசிச்சுங்க. அப்படிலாம் பேசாதீங்கம்மா, உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லைம்மான்னு சொன்னோம். என்கிட்ட கொஞ்சம் அராஜகமாக பேசிச்சுங்க. எப்படி நீ உன் பிள்ளையாக இருந்தால் கட்டி கொடுத்துருவியா, வச்சுருவியான்னு கேட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, காசு பணம் ஒன்றும் பேசாது, அந்த பையன் நம்பி கொடுக்கலாமா, நல்ல பையன்தாம்மான்னு சொன்னேன். அவன் அழுதுகிட்டே இருந்தான், பையன் மாதிரியே அவன் பிஹேவ் பண்ணல, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். தம்பி தெளிவாடுறான்னு சரிக்கா சரிக்கான்னா வந்துச்சுங்க. திரும்ப பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு வரப்போ பசங்க எல்லாம் 10 பசங்க வந்தாங்க. நாங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் நாங்கள் சொன்னோம். அதுங்க வந்து எப்படி பொம்பளை பிள்ளையை போய் நீ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருவியா, வச்சுருவியான்னு அவனை சத்தம் போட்டுச்சுங்க. நான் இவன் சொன்னால் இல்லை, நான் கூப்பிட்டாலே அந்த பிள்ளை வந்துடும்க்கா, அப்படிப்பட்ட இதில் தான்க்கா இருக்குது, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான்க்கா நான் பொறுமையாக இருக்கேன், இப்போ என்னால் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறேன்க்கா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். இவளுக்கு அதுங்கள பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளை கற்றுன்னு கற்றுது. இவன் காலில் விழுந்து அழுது, சரிப்பா நம்ம வேணாம்ப்பான்ட்டு அழுவுது. இவன் நீ நல்லா இருமான்னு சொல்லி தான் அமிச்சான். அதுங்கள அந்த பிள்ளையை நீ எப்படி அவன் காலில் விழுந்தேன்னு எட்டி உதச்சி அவங்க அம்மாவும் கூட வந்தவங்க எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அம்மா இப்படி வீட்டுக்குள்ள வச்சு பண்ணாதீங்க, பொம்பளை பிள்ளைய தயவு செஞ்சு கூட்டிட்டு கிளம்புங்கம்மான்னு சொல்லி அனுப்பிட்டோம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.